இன்னைக்கு என்னுடைய குருவான கே வி சார் அவருடைய 90வது பிறந்த நாள். கே பாலச்சந்திரன் சார் அவர்கள் வந்து என்னை அறிமுகப்படுத்தல இருந்தால் கூட நான் நடிகனாக இருப்பேன். கன்னடா மொழியில் ஒரு வில்லன் பாத்திரம் பண்ணிட்டோம், இல்லை சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணிட்டோம், ஒரு சின்ன நடிகனாக இருந்தோம். ஐ திஸ் டைம் நடிகனாக வரைஞ்ச போகிறேன். நான் இன்றும் பேரும் பகலோட ஆண்டவ புனித்தலில் மிகப்பெரிய பேரும் பகலோட நல்ல வசதியோட வாழ்றதுக்கு காரணம் கே பாலச்சந்திரன் சார் அவர்கள். என்ன அவரை வந்து தேர்ந்தெடுத்து எனக்கு பேர் வச்சு என்னுடைய இருக்கிற மைனஸ் எல்லாத்தையும் நீக்கி எனக்குள்ளேயே என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குங்கிறது எனக்கே காட்டி கொடுக்கும். என்ன ஒரு முழு நடிகனாக்கி 4 படங்களை அவன் கான்டாக்ட் கொடுத்து 4 படங்களையும் எனக்கு நல்ல ஆக்டிங் கொடுத்து கேரக்டர் சொல்லி கேரக்டர் கொடுத்து ஒரு நட்சத்திரமாக தான் என்னை தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்த. என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அப்பா அம்மா என்னை வளர்த்த ஆளாக்கினா என்னுடைய அண்ணா அதுக்கப்புறம் பாலச்சந்திர சார் 4 தெய்வங்கள். அவர் வந்து எனக்கு மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ நடிகர்கள் நடிகர்களுக்கு வந்து வாழ்த்து கொண்டிருக்காங்க. டைரக்டர்ஸ் அவங்களால வாழ்ந்தவங்க பல 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 பேர் அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணி ஈவன் சின்னத்தரை எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்து வெளியும் கொடுத்தார். அவங்க வாழ்வாதாரத்துக்கு அவங்க காரணமாக இருந்தார். நான் எத்தனையோ டைரக்டர்ஸ்களோட வேலை செஞ்சிருக்கேன். இவன் ஹிந்தியில் வந்து ரமேஷ் சுபாஷ் கை போன்றவர்கள் இன்னும் ஒரு படத்தில் வந்தது என்னிடம் மேகிக்கிறேன் அந்த படம் ரிலீஸாகல. அதில் வந்து ஏ பீம் சிங் முதல்ல டைரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கு உடம்பு சரியில்லாமல் கிருஷ்ணன் பஞ்சு அவர் டைரக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து மணிஷன் மணிரத்னம் சங்கர் போன்ற எத்தனையோ டைரக்டரோட நான் வந்து ஆக்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அந்த ஒரு டைரக்டர் செட்டுக்குள்ளே வந்தார் கே பி சார் வந்தார். டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் விடுங்க, ஈவன் மேலே செட்டில் மேலே உட்காந்துருக்க லைட் பாய் கூட எந்திரிச்சு உனக்கு போகும். அந்த மாதிரி ஒரு கம்பீரம் ஒரு ஆரா கேபி சார்கிட்ட அது நான் யார்கிட்டையும் நான் பார்த்தது அவருடைய என்னுடைய உருவங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு பர்சனாலிட்டி அவர் வந்து மனித ஜென்ம எடுத்து இந்த உலகத்துக்கு வந்து அவருடைய எல்லா கடமை மகனா தந்தையா கணவன் அவர் செஞ்ச தொழில் டைரக்டரா பர்ஃபெக்டா செஞ்சு ரொம்ப சீக்கிரம் இன்னும் நிறைய நாள் அவங்க வாழ்ந்துருக்கலாம். நம்ம விட்டு அவங்க வந்து பிரிஞ்சிருக்காங்க. அவ்வளவு பெரிய மகான் அத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுத்து நல்ல ஒரு அர்த்தத்தோட வாழ்ந்த ஒரு பெரிய மகான் என்னுடைய குரு பாலச்சந்திரன் சார் முடிய குழந்தை இந்த 90வது நாளில் அவரை வந்து நான் நினைவுபடுத்து மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே இருந்தால் சாந்தியாக இருக்கும். நன்றி. இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் சாருடைய 90th பர்த்டே. So remembering him and his immense contribution to not just Tamil cinema but also Indian cinema. Purely as a student of cinema, அவருடைய படங்கள் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஃபார் இட்ஸ் ஸ்க்ரீன் பிளே, டயலாக், டிரெக்ஷன், த ரிச் கேரக்டர்ஸ், குறிப்பாக பெண்களோட கேரக்டர்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஹிஸ் ஃபில்ம்ஸ் ஆர் ஆல்வேஸ் அஹெட் ஆஃப் த டைம்ஸ். அண்ட் ஐ திங்க் அந்த காலத்தில் ஹீரோ வர்ஷிப் இருக்கிற ஒரு டைமில் வந்து டிரெக்டர் வர்ஷிப் அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் அவர் தான் ஆரம்பித்தார். அண்ட் நான் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது பல பேர்கிட்ட நான் கேட்குற ஒரே கேள்வி வந்து ஹூ ஆர் யுவர் மென்டார்ஸ் அப்படின்னு சொல்லி. அண்ட் நிறைய பேர் டெக்னீஷியன் இருந்தாலும் சரி, ஆக்டர்ஸ் இருந்தாலும் சரி, எல்லாரும் சொல்கிற ஒரே விஷயம் வி ஆர் ஃப்ரம் கேபி சார் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி. ஸோ நாட் ஜஸ்ட் ஃபிலிம்ஸ், டிவியில் கூட நிறைய ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் ரஜினி சார், கமல் சார், பிரகாஷ் ராஜ் சார் இவர் பற்றி நிறைய பேருக்கு தெரியும். பட் அதர் தென் தேம் ஆல்சோ சோ மெனி டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ். இதை கேட்கும் போது எனக்கே லைட்டாக பொறாமையாக இருக்கும், ஒரு ஏக்கம் இருக்கும். நான் ஏன் அந்த ஜெனரேஷனில் வரலன்னு, எனக்கு ஏன் கேபி சார் மாதிரி ஒரு அழகான மென்டர் கிடைக்கலன்னு.
But he still continues to live on with his work. He keeps inspiring us. And avrodiya padangalla enakku pidicha padam vandu Apoorva Raagangal. It was one film ahead of its times. And kurippa andha padathula andha conflict between raw human emotion and society's expectations. Adhu vandu beautifula kaamichirupanga. And I think it's very, very relevant in today's time also. And KB sir udaya padangalilendu enakku pidicha song vandu Thilumulu padathilendu Raagangal 16. அதுக்கு காரணம் வந்து அதில் ரஜினி சாரை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாரு. ஒரு க்ளீன் ஷேவனாக சாஃப்டாக அந்த குட்டி குட்டி க்யூட்டான எக்ஸ்பிரஷன்ஸ் ரஜினி சார் அதில் பண்ணியிருப்பாரு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. ஸோ ஆன் திஸ் டே ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் தட் கேபி சார் கண்டினியூஸ் டு லிவ் அமங்ஸ்ட் அஸ் அண்ட் ஹீ கண்டினியூஸ் டு இன்ஸ்பயர் மில்லியன்ஸ் ஆஃப் அஸ் ஈவன் டுடே த்ரூ ஆல் ஹிஸ் ஒர்க். அண்ட் தேங்க்ஸ் டு த இன்டர்நெட் டுடே யூடியூப்ல வந்து அவர் எடுத்த அவ்வளோ சீரியல்ஸ் வந்து வி ஹாவ் ஆக்சஸ் டு. They are better than many of the web series that I see today. So thank you so much, KB sir, and we continue to love you always.